மக்களே, நான் கிறிஸ்டி பேசுறேன். கிறிஸ்டி கிளாஸ் ரூம் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். சிம்பிள் டாக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சீக்கிரம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா தீபாவளிக்கு அவங்க எக்ஸைட்டிங் பிரைசஸ் எல்லாமே உங்களுக்கு தருவ போறாங்க. சோ அதனால நீங்க அதுக்கு என்னவா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரா இருக்கணும். சோ அதனால நீங்க அவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா வாரத்துல 3 நாள் அவங்க வீடியோஸ் போட போறாங்க. அந்த வீடியோக்கு இடையில இடையில கேள்விகள் கேட்க போறாங்க. நீங்க அதுக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸைட்டிங் பிரைசஸ் எல்லாமே உங்க கையில இருக்க போகுது. அதனால நீங்க என்ன பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிரைஸ் வின் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹலோ மதன், நீ இந்த நம்பர்ல இருந்து கூப்பிடுறேன். யார் நம்பர் இது? எங்க அப்பாவோடது. ஹலோ, சுவிட்ச் ஆஃப் மொபைல், அதனாலதான் அப்பா கிட்ட இருந்து கூப்பிட்டேன். வேண்டாம், தெரிஞ்சு வீடு போகும். ஹலோ தம்பி. ஹலோ அங்கிள், என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கிறேன்? வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? அம்மா அப்பா எல்லாம் என்ன பண்றாங்க? வாரம் 2500 தான் வாங்கணும். இவங்கிட்ட நீ பேசிட்டு இருக்க. உனக்கு அப்புறம் பாத்துக்க. எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு, எத்தனை வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா லவ் எல்லாம் பார்த்த அப்படி தள்ளியா ஃப்ரெண்ட்லியா? இவன் என்ன நைட்டானா உனக்கு கூப்பிடுறான், நைட்டானா அவன் ரூம் போனா இல்லை, எங்க போய் பேசணும்னு தெரிய மாட்டேது. இவளை ஃபாலோ பண்றதுன்னு ஒரு 2 ஆள் வச்சுக்கணும் போல இருக்கு. எங்க ஃபேமிலிக்குள்ளே செட் ஆகாது. எந்த ஆளுங்க நீங்க? என்ன தெரியாதப்பா? என்னப்பா நீ கேட்டுக்கல? வேற மாதிரி ஆயிரும்பா தம்பி பாத்துக்கோ வந்துருச்சு. அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லட்டா? தெரியும்ப்பா உங்க வீட்டுல தெரியும்ப்பா எங்க வீட்டுல ஒண்ணு இருக்குல்ல மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல வேலை கிடைச்சிருப்பா வாரம் ரெண்டா சென்னை சம்பாதிக்கிற ஓகே இல்ல இது சும்மா பாஸ்ட் டைம் பண்ணுங்க பார்ட் டைம் தான் இனி எப்ப வேலை கிடைச்சு எப்ப நீ சம்பாரிச்சு அதை சரிப்பட்டு வராது பாத்துக்க தம்பி நீ ஒரு தடவை பாத்துக்கோ காலெல்லாம் பண்ணேன்னா நல்லா இருக்காது. அடிச்சு மூஞ்சி மாதிரி உடைச்சு வேற மாதிரி நான் பண்ணி விட்டுருவேன். புரிஞ்சுதா? கடைசியா இருக்கும். எங்க அப்பா விட்டு பேச சொல்றேன். என்ன உங்க அப்பா விட்டு பேச சொல்ற? நான் தான் வேண்டாம் வேண்டாங்கிற, நீ என்ன பெரிய இதாட்ட பேசிட்டு இருக்க? நேர்ல வந்தேன்னு வச்சுக்கோ, வேற மாதிரி ஆயிரும். புரிஞ்சுதோ? வேண்டாம், தப்பு. ஒரு வருஷம் எனக்கு இப்ப ரீசெண்டா 1 வருஷம் தான் தெரியும். நீங்க 3 வருஷமோ 40 வருஷமோ லவ் பண்ணுங்க, அது எனக்கு பிரச்சனை இல்ல. இது நம்ம இதுக்கு வேண்டாம், நம்ம இதுக்கு செட் ஆகாது. புரிஞ்சுதா?
தண்ணி அடிக்கிறியோ இல்ல சரக்கு அடிக்கிறியோ இல்ல தம்மு கிம்மு அடிக்கிறியோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. எங்க குடும்பத்துக்கு அது ஒத்து வராதுப்பா, புரிஞ்சுதா? எங்க வீட்டுல சொல்றீங்க தம்பி, நீ வீட்டுல சொல்லுவியோ இங்க வேணா சொல்லிக்கோ, புரிஞ்சுதா? இதே நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து வராதுப்பா. இதான் உனக்கு சொல்ற கடைசி தடவை. இந்த மாதிரி நான் ரெண்டு தடவை அவகிட்ட சொல்லிட்டேன், அவளை வீட்டுல போட்டு அடி அடி அடிச்சாச்சு. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன்னா அது உன்னோட விருப்பம், பாத்துக்க. இப்ப நீ என்கிட்ட மாட்டிட்ட, இப்பதான் உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன், சரியா? பாத்துக்க, அவகிட்ட ரெண்டு தடவை சொல்லியாச்சு, இது உனக்கு கடைசியா இருக்கட்டும். இந்த தடவை இந்த மாதிரி பேசுனா நீ இருக்க மாட்டப்போ, அவ்வளவுதான் சொல்லுவேன், புரிஞ்சுதா? எக்ஸாம் எழுதிட்டு வேலை நல்லா பாத்து. இல்லப்பா, எக்ஸாம் இருக்கட்டும், இதோட நிப்பாட்டிரு. நீ போன நம்பர் அவன் நம்பரை நீ பிளாக் பண்ணிக்கோ, இவ நம்பரை பிளாக் பண்ணிக்கோ. அப்ப ரெண்டு பேரும் பேசாதீங்க, விட்டுருங்க. இதுல எதுக்கு சும்மா எக்ஸாம் எழுதிருவேன் நான் வேலை கிடைச்சு? நீ எப்ப வேலைக்கு போய் எப்படி ஃபர்ஸ்ட் உன் ஃபேமிலியை பாரு, உன் ஃபேமிலியை பாருப்பா, நீ உன் ஃபேமிலியை பாருப்பா, ஏப்பா உன் ஃபேமிலியை பாரு பண்ணிக்க, அதுக்கப்புறம் இவளை நான் இது பண்ணிக்கிறேன். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் வேலையை நீ பாரு, அவன் வேலையை அவள் பார்க்கட்டும். இன்னொரு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். இல்ல அங்கிள், நான் வீட்டுல வந்து பேச சொல்றேன். வீட்டுல தம்பி சொல்றது புரிஞ்சுக்கோ, வீட்டுல எல்லாம் பேச வேண்டாம், புரிஞ்சுதா? அப்பெல்லாம் ஒண்ணு சொல்ல தம்பி, நீ தப்பு பண்றையோ இல்லையாப்பா, அது வேண்டாப்பா, நம்ம இதுக்கு வேண்டாப்பா, சொல்லிட்டேன்பா, புரிஞ்சுதா? வீட்டுல சொல்லி பேச சொல்றேன் தம்பி, வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா, நீ கோவப்படுத்தாத வேண்டாம். நான் நார்மலாக இருக்கும்போதே நான் சொல்லிடுறேன், நான் இன்னைக்கு கோவப்பட்டேன்னா அவ்வளோதான், நான் வேற மாதிரி பேசி விட்டுருவேன். ஏதோ சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ இதாக பேசிகிட்டு இருக்கிறேன். இதை வேற வேணா இருந்தால் வச்சுக்கோ, நேரம் அவ்வளோதான், நீ முடிஞ்சிருப்பேன். உங்களுக்கு இதுதான் வீட்டில் சொல்லி பேச சொல்கிறேன் தம்பி, 2 வருஷம் வேலை கிடைச்சிருவோம். அதுக்குள்ளே இவளுக்கு 2 வருஷத்துலேயே நான் கல்யாணம் முடிச்சு பேரம்பத்தியே நான் எடுத்துருவேன்ப்பா, புரிஞ்சுதா? நான் நார்மலா இருக்கும்போது சொல்லிட்டேன், இனி நான் கோபத்துல இருக்கும்போது ஏதாவது பேசினேன்னா அவ்வளவுதான், அப்புறம் நீ இருக்க மாட்டா சொல்லிட்டேன். வீட்டுல சொல்லி பேச சொல்றேன் தம்பி, வேண்டாப்பா, என்னப்பா புரிஞ்சுக்க மாட்டேயாப்பா, அதான் சொல்லிட்டு இருக்கலப்பா. அப்புறம் என்னப்பா நீ பாட்டுக்கு வீட்டுல சொல்லிடுறேன், வீட்டுல சொல்றேன், நீ பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்க, என்னப்பா இது சொல்லுப்பா, இதுக்கு மேல என்னப்பா பண்ணும்? நீ உன் வேலையை பாரு, அவ வேலையை பாத்துக்கோ, அவ்வளோ. வீட்டுல சொல்றேன் லாஸ்டா ஒரே ஒரு தடவை தம்பி, வேண்டாம்ப்பா, எப்படி இருக்கு நம்ம பிராங்க்? பொறுமையா சொல்றேன், சமாதப்படுத்துறேன். அமுக டுமுக அமால் டுமால்.